ஆனை முகத்தனை தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகா என்று ஓதுவார் முன் சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள் வாய்க்கலை மகளே தல்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட அமையா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்கலை மகளே தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆனபம்பை ஊரும் இந்த கைமியோடு ஆமா புதுமியோடு அத்தனையும் மேளத்தோடே ஆனபம்பை ஊரும் இந்த கைமியோடு ஆமா துமியோடு அத்தனையும் மேளத்தோடே எப்பா முத்தமிழில் எத்தமிழும் முறையாய் உணரவில்லை முத்தமிழில் எத்தமிழும் முறையாய் உணரவில்லை இத்தமிழில் குற்றங்கூறைகள் எதுவும் இருந்தா இளையவனை மன்னிப்பீரே இத்தமிழில் குற்றங்கூறைகள் எதுவும் இருந்தா இளையவனை மன்னிப்பீரே நம்ம வள்ளியம்மை திருமணம் வில்லிசையில் பாட வந்தோம் வள்ளியம்மை திருமணம் வில்லிசையில் பாட வந்தோம் கந்த புராணம் தந்த கச்சியப்பரில் ஆமா கச்சியப்பரின் கடல் நினைந்து வணங்குகிறோம் புராணம் தந்த கச்சியப்பரில் அமையா கச்சியப்பரின் கடல் இணைந்து வணங்கிடுவோம் முத்தமிழின் தெய்வமாகும் முருகன் கதை உரைக்க முத்தமிழின் தெய்வமாகும் முருகன் கதை உரைக்க முத்தமிழ் கலையா வில்லிசை இதற்கு வந்து ஆமா இதற்கு வந்த முருகன் அருள் புரிகவே முத்தமிழ் கலையா வில்லிசை இதற்கு இன்று ஆமா இதற்கு இன்று முருகனை அருள் புரிகவே கிள்ளை மொழி வள்ளி கதை கேட்க கேட்கவே இனிக்கும் கிள்ளை மொழி வள்ளி கதை கேட்க கேட்கவே இனிக்கும் நேயர்க்கு கொண்டாட்டமாக கோலாகல பிருந்தாவனமா நேயர்க்கு கொண்டாட்டமாக கோலாகல பிருந்தாவனமா மூன்று தத்துவம் கொண்ட முருகன் கல்யாண கதை மூன்று தத்துவம் கொண்ட முருகன் கல்யாண கதை சான்றோரின் தொண்டை நாட்டிலே நடந்த கதை நடந்த கதை சாட்சியாகும் வள்ளி மாமலே சான்றோரின் தொண்டை நாட்டிலே நடந்த கதை நடந்த கதை சாட்சியாகும் வள்ளி மாமலை வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா வீர வேல்முருகனுக்கு அரோஹரா சக்தி வேல்முருகனுக்கு அரோஹரா சண்முகநாதனுக்கு அரோஹரா வணக்கம் அன்புள்ள நேயர்களுக்கெல்லாம்
நம்மளுடைய பணிவு அன்புகளது வணக்கத்தை முத முதல் அன்போட பக்தியோட தெரிவிச்சுக்கிறோம். ஆமாங்க, முருகன் அப்படின்னு சொன்னாலே அவரை நினைச்சாலே அழகு 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 அழகு. ஒரு பெரியவர் சொன்னார் முருகனே அழகுன்னாரு. இன்னொரு பெரியவர் சொன்னார் அவரோட பெரியவர் ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? முருகன் அழகுன்னு சொல்லாதீங்க, அப்படி சொல்லப்படாது. அப்படி முருகனே அழகுன்னு சொல்லப்படாது. எப்படி? கொஞ்சம் மாத்தி சொல்லணும். எதெல்லாம் உலகத்தில் அழகோ அதெல்லாமே முருகன். சூரியன் அழகா அது முருகன், சந்திரன் அழகா அது முருகன், நட்சத்திரம் அழகா அது முருகன், இயற்கை காட்சிகள் குற்றாலம் அழகா அது முருகன், நிச்சயமா. அதே மாதிரி ஊட்டி அழகா அது முருகன். நல்ல என்ன என்ன உலகத்தில் அழகா, ஒரு குழந்தை அழகா இருக்கா அது முருகன். பலே ரொம்ப வயசான ஒருத்தர் அழகா இருக்காரு அவர் முருகன். பலே ஆக அழகெல்லாமே முருகனை தவிர முருகனை போய் தனியாக அழகுன்னு சொல்லி குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. உண்மைதானே, உலகத்துல எது எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்க முருகன் சொல்லி சொன்னார். அந்த முருகனை நினைத்தால் அழகு அழகு. தேவானையை சேத்திரி நினைச்சோம்னு வச்சுக்கோ, அந்த அம்மா ஆமா அவள் சேத்திரி நினைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அழகு, இன்னும் கொஞ்சம் அழகுன்னு சொல்ல போறேன். இன்னொரு அம்மா இருக்காங்க வள்ளி அம்மா, அவங்களையும் சேத்திரி நினைச்சோம்னு வச்சுக்கோ, அழகோ 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 அப்படி ஒரு அழகு. அந்த வள்ளி அம்மா கல்யாண கதை தான் சொல்ல போறேன். எப்படி கல்யாணம் நடந்தது, எப்படி ஊருக்கு எப்படி கல்யாணம் பண்ணாரு, அந்த கல்யாணத்தை சிறப்பா இந்த சபையில எல்லாம் கூப்பிட்டு நடத்தி விட்டாரு. தேவசேன திருப்பரங்குன்றத்துல இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறாரு அதை பாக்குறதுக்காக தான் சொல்றோம். முதல்ல அவ்வையா இருக்கிறது வருவோம், நமக்கு பாட்டி தான் தோணும், பாட்டி பாட்டு தான் தோணும். தமிழ்னு சொன்னா வதனே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, சோறுடைத்து அப்படிப்பட்ட நாடு. அப்புறம் தொண்டை நாடு ஒரு நாடு, இங்க கொஞ்சம் தள்ளி பல்லவத்துக்கு இந்த பக்கத்துல உள்ளது. அந்த நாட்டுக்கு என்ன பகல் சொன்னா, நற்சான்றோர் உடைத்து தொண்டை நாடு எல்லாம் சொன்னா, அங்க யானை சிறப்பு, இங்க முத்துக்கள் சிறப்பு, சோழத்துல என்ன சோறு பஞ்சமே கிடையாது, அங்க எல்லாம் வயிறு சாப்பிடலாம் அப்படிப்பட்ட அவ்வையார் சொன்னது சாதாரண இல்ல. அவ்வையார் சொல்ற ஆராய்ச்சி பண்ணி சொல்ற தொண்டை நாட்டு நினைச்சா இங்க என்னது, மரமா செடியா கொடியா பயிர்களா அல்லது உயிர்களா மத்தபடி வேற மிருகங்களா அல்லது இங்க எது சிறப்பு அப்படி அந்த நாட்டை யோசிச்சு பாக்குறா. ஏன்னா முருகன் வந்து இங்க பொண்ணு எடுக்க போறாரு, அந்த நாட்டை யோசிச்சு சொல்றா எப்படி சொல்ற பாரு. எப்படி தெரியுமா, அந்த சான்றோர் அந்த தொண்டை நாட்டுக்கு பேர் வந்து சான்றோர் உழைத்து தொண்டை நாடு. சான்றோர்னு சாதாரண விஷயம் இல்ல, சான்றோர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா, அதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்ற வார்த்தை புருஷோத்தமன் அர்த்தம். புருஷர்களில் எவன் உத்தமன் அவன் தான் சான்றோர். சான்றோனுக்கு சரியான மொழிபெயர்ப்பு இந்த மொழியில சொல்லணும்னா புருஷோத்தமன். பதினாறு வகை நல்ல குணங்களை உடையவன் புருஷோத்தமன். கிருஷ்ண பரமாத்மா பகவத் கீதையில் சொல்லி சொல்லுவாங்க, அவ்வளவு சிறப்பு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சான்றோர் உடைத்து பாருங்க அப்படின்னு சொன்னா பாட்டி சொல்லிட்டு அவளுக்கு அதுலயும் திருப்தி இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணுமே, தொண்டை நாடாச்சு என்ன என்ன சொல்ல, யோகியர்கள் அதிகம், நல்லவர்கள் அதிகம், அதிகம் உத்தமர்கள் அதிகம், ஒழுங்கானவர்கள் அதிகம், இது நல்ல சொல்லணுமே அப்படின்னு ரெண்டு வார்த்தையை போட்ட, ரெண்டு எழுத்து போட்ட. என்ன நல் சான்றோர் உழைத்து தொண்டை நாடு, அதுலயும் சான்றோர்லயும் நல்லவங்க, நல்லவங்களையும் நல்லவங்க ஐயா, யோகியிலையும் நல்ல யோகி அப்படின்னு, மகாத்மாலையும் நல்ல மகாத்மா, மனிதருக்குள் மனிதர்மும் இல்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி அப்பேற்பட்ட தொண்டை நாட்டை தான் வள்ளியம்மை அவதரிக்கிறார். நாடு எப்படி எப்படி அந்த தொண்டை நாடு வள்ளி நாச்சியார் அவதரிச்சு அந்த இடத்தை பத்தி சொல்ல வேண்டாமா, இல்ல அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். நாடு நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு யாமா, நல்லவர்கள் வாழும் நாடு, வாழும் நாடு யாமா, கேடனையும் வெல்தல் நாடு, வென்ற நாடு யாமா, மக்களில் என்னும் மக்கள் இனோ, சூழும் நாடு யாமா, நாடு நல்ல நல்ல நாடு, பள்ளி நாயகியும் வந்த நாடு, நாடு நல்ல நல்ல நாடு, பள்ளி நாயகியும் வந்த நாடு, கற்பு நெறி பெண்டிர் வாழும் தெய்வ நாடு, அவங்க கருணையினால் மழை பொழிந்த உண்மை நாடு, அற்புதங்கள் அன்றாடும் நிகழும் நாடு, அந்த ஆண்டவனும் தான் இருக்க தேடும் வீடு யாமா, நாடு நல்ல நல்ல நாடு, எங்கள் நாயகியும் வந்த நாடு, நாடு நல்ல நல்ல நாடு, பள்ளி நாயகியும் வந்த நாடு. அந்த தொண்டை நாட்டிலே ஒரு மலை, மலைக்கு ஏன் தமிழ் மலைன்னு பேர் வச்சாங்க, அதானே ஒரு பேர் வச்சானதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கும், இருக்குமே காரணம் இல்லாம மலை சும்மா மலையா அதுக்கு பேர் அப்படி மலைக்கு வச்சான், எல்லாத்துக்கும் பேர் வச்சானா, கடலுக்கு பேர் வச்சானா, கடவுளின் உருன்னு சொல்ல வந்தா கடல் தானா, சரிதான், அங்க எட்டி பார்க்க முடியல, நிமிந்து பார்த்தா வான் அப்படின்ட்டாங்க, ஒண்ணு பேர் வச்சாங்க, மலைக்கு அந்த பேர் வச்சாங்க, யோசிச்சு பார்த்தா மலைஞ்சாமா, இது என்ன பேரு, எவ்வளவு உயரம், எவ்வளவு மரங்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு மலைஞ்சானா, அதை பார்த்து மனுஷன் மலைந்தது மலையை பார்த்துதான், எதை பார்த்து மனிதன் மலைந்தானோ அதற்கு மலையின் பேர் வேணும், மலையின் பேர் வச்சான், அது இப்ப என்ன சிறப்பு கேட்டா அந்த மலைக்கு இன்னொரு பெரிய சிறப்பு, தெய்வம் வள்ளியம்மை வர்றாள்ல அந்த மலையை பாராட்டலாம், அந்த வள்ளிமலைக்கு பாராட்டு சொல்றேன். ஆமா, எப்படின்னு கேட்டா, ஏராளோ மலை இருக்கும், எல்லெல்லவோ பேர் இருக்கும்,
என்றாலும் வள்ளி மலே ஒன்றேதான் உயர்ந்த மலே. உலகளந்த பெருமாள் போல் உயர்ந்திருக்கும் வள்ளி மலே, சிவனாரின் பெருமையை போல் சிறப்பு கொண்டது வள்ளி மலே. அப்பன் இருப்பது வெள்ளி மலே, மகள் சுப்பன் சிரிப்பது வள்ளி மலே, புள்ளிமயில் கூட்டம் சுழுமலே, இது வள்ளிக்காகவே வாய்த்த மலே. கூர்வேலில் வடிவினை போல் குவிந்திருக்கும் வள்ளி மலே, கூர்வேலில் வடிவினை போல் குவிந்திருக்கும் வள்ளி மலே. அழகு தெய்வம் பழகு மலே, அழகு தெய்வம் பழக போறான். ஆமா, அழகு தெய்வம் பழகு மலே. இன்னொரு சிறப்பு, பழனி மலை வந்து கையும் மலை. அழகு தெய்வம் பழகு மலே, அந்த பழனி மலை வந்து கஞ்சும் மலை. அந்த மலை அடிவாரத்துல வேடர்குல பெருமக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை நம்பி ராஜா வச்சாங்க. ரொம்ப நாள் ஆண்டுகிட்டு இருக்கான் பலே அந்த ராஜ்யத்தை. அப்படியா? ஏன் தெரியுமா? யார் கடவுளை நம்புகிறார்களோ அவர்களை எல்லாரும் நம்புவோம். நல்ல ஞாபகம், உண்மை கோடு ஓட்டு காட்டுறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த நம்பி ராஜா நல்ல மழை பெஞ்சுதா கடவுள் செய்யலுமா? பாருங்களேன், பிள்ளைகளாம் நல்ல பாட படிச்சு பாடுறாங்களா கடவுள் செய்யலுமா? மக்கள் ஒரு குறையும் இல்லாம நோய் நொடி இல்லாம வாடுறாங்க கடவுள் செயல் அப்படியுமா? தீர்க்காயுசா 100 வயசுக்கு மேலே இங்கிருந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்களா கடவுள் செயல்மா? ஏதாவது நாட்டிலே தப்பு நடந்து விட்டால் அது மட்டும் என் செயல்மா? அவன் தான் நம்பி தப்பை தனக்காக்கி நல்லதை எல்லாம் ஆண்டவன்ட்டு செலுத்த. அவன் பேர் நம்பிராஜன். நம்பி நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவனை நம்பியவர்களே மனிதர்கள் நம்புவார்கள். நம்ம நம்பிராசன் இவருக்கு வேதம் தெரியாது, விவரம் புரியாது, சண்டை போட தெரியாது, வேற வேதம் வில்லு எடுப்பா கொஞ்சம் எடுத்து போவான் அப்படி போய்கிட்டு போனதவரை மத்தபடி வேற விவரத்தை பெரிய வினயஸ்தன் சொல்ல முடியாது. ஆனாலும் அவனை நம்பினார்கள். நம்பினார் ஒரே தகுதி அவனுக்கு என்ன? ஆண்டவனை நம்பினான், முருகப்பெருமானை நம்பினான். நீ முருகனை நம்புறியா? உன்ன நான் நம்புறேன். புரிஞ்சுக்கணும், எப்ப நம்மை மலவு மற்றவர்கள் எல்லாரும் நம்புவான்னா நம்ம தெய்வத்தை நம்பணும். நம்புவா அப்படி தெய்வத்திட்ட நம்புறோம். ஒரு ஏக்கம் என்ன மனசுல? என்ன ஏக்கம்னா நல்லபடி ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு குறையும் இல்ல, வேடர்குல பெருவங்க நம்ம நம்புறாங்க, 25, 30, 40, 50 வருஷத்துக்கிட்ட ராஜ்யத்தை நடத்தணும். நமக்கு மனசுல ஒரு குறை. என்ன குறை? அவ்வளவு பிள்ளைலாம் இருக்கு. பெண் செல்வம் பெருத்த செல்வம்னு தமிழ்ல சொல்றாளே, நமக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டாமா? முருகா எனக்கு உனக்கு மனசு இருந்தா எனக்கு ஒரு பெண் குழந்தை செல்வத்தை கொடு அப்படி முருகன் கேட்டா. ஏன்னா முருகனை வழங்குறது நமக்கு ஒரு லாபம் உண்டு. என்ன? 2-in-1 சொல்றோம். ஆமா, அந்த மாதிரி ஒரு சமாஜம். இது 3-in-1. 3-in-1 என்ன கேட்டீங்கன்னா, முருகா அப்படின்னு ஒரு தரம் சொல்லும். சொல்லு முருகா. நீ சொல்லு முருகா. நீ சொல்லு முருகா. ஒவ்வொரு முருகாவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மு என்றால் முகுந்தன். சரி சரி, அவர் சொன்னது. முகுந்தன் யாரு? திருமால். திருமால் இவர் சொன்ன. ரூ இருக்க ரூன் யாரு? ரூ ருத்ரன் சிவன் சிவபெருமான். நீ சொன்ன கான் யாரு? கமலன் பிரம்மன். அந்த மூணு தெய்வத்தை நினைச்ச புண்ணி உண்டு இல்ல, அந்த விவரம் கூட அவருக்கு தெரியாது. இருந்தாலும் முருகனை நினைக்கணுமே அப்படி முருகன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு பெண் செல்வம் வேணும், என் குடும்பம் தழைக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப இறைவனுக்கு செவிசாய்ப்பானே. இறைவனை பத்தி சொல்லும் போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அழகா ஒரு வாசகம் சொல்லுவார். பகவானுக்கு நம்ம பிரார்த்தனை கேளாதுன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னது கடவுளே உன் காது கேட்கலன்னு சொல்லாதீங்க. கடவுளுக்கு எது கேட்குமா? ரொம்ப ஆழமா சொல்லி சொல்றேன். எறும்பு இருக்குல்ல, அத சாதாரண எறும்பு, அந்த எறும்பு உங்க ஊர்ந்து போகுதுல்ல, அதனுடைய காலடி ஓசை கூட கடவுளுடைய காதல கேட்குமா? அடே அப்பா, அது மாதிரி நம்பியரசனுடைய கோரிக்கை இருக்குல்ல, அது கடவுளுடைய காதல கேட்டது. திருமால் இருக்காரு விஷ்ணு பரமன், அவர் அங்கிருந்து நேரே ஒரு ஒரு சிவபெருமானாக வடிவெடுத்து அந்த வள்ளிமலை சாரல் வந்து தவம் செய்து கொண்டு அப்போ ஒரு பாட்டு ஒலிக்கிறது. அப்படி எப்படின்னா, எப்படி கே? சிவ 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 சின்மய தேஜம் சிவரூபம் பெறும் திருமால் நேச திருமகள் வந்தனல் தலைமான்மேனி திரு அவதாரம் முருகனின் ராணி சிவ 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 சின்மய தேஜம் சிவரூபம் பெரும் திருமால் திருமகள் வந்தனல் கலைமான்மேனி திரு அவதாரம் முருகனின் ராணி மான் என வந்தவள் மலர் மகள் அல்லவோ மாமுனி கண்களில் மலர்ந்ததை சொல்லவோ மான் என வந்தவள் மலர் மகள் அல்லவோ மாமுனி கண்களில் மலர்ந்ததை சொல்லவோ வள்ளி கிழங்கெடுத்த வயல் வரப்பினிலே வானிலா பூமியில் வள்ளி அவதாரமோ வள்ளி கிழங்கெடுத்த வயல் வரப்பினிலே வானிலா பூமியில்
பள்ளி அவதாரமோ சிவ 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 சின்மய தேஜம் சிவரூபம் பெறும் திருமாலேசம் திருமகள் வந்தனள் தலைமான்மேனே திரு அவதாரம் முருகனின் ராணி வந்தவர் யாரு திருமால் எடுத்திருக்கிற வடிவம் என்ன முனிவர் சிவமுனிவர் வேடம் ஆமா இவருக்கு எடுத்து அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கு இவர் தவறு செய்திருக்காரு லட்சுமி பார்த்தா அவ வந்தா ஒரு மான் வடிவத்துல முன்னால உலாவுனா இவர் உற்று பார்த்தார் இவர் உற்று பார்த்தது காட்சி இன்ப தொடர்பினாலே அந்த பெருமான் கருவுற்று தான் ஈன்ற கட்டினை தன் இனக்கன்று போல் இல்லையே அப்படின்னு சொல்லி வள்ளி கிழக்கெடுத்த குழியில கருது போட்டு போயிட்டு நம்ம வேடர் இருக்காரு நம்ம நம்பிராசர் அவருக்கு எப்போது பொம்பளை பிள்ளை வேடமே ஏக்க இருக்க அவர் காட்டுக்கு வந்துட்டு இப்படி வந்து ஒரு இடத்துல வேட்டையெல்லாம் அடிபட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அருமையான ஒரு இசை கேட்டது இசை எங்க இருந்து வந்தது கிழக்கில் இருந்தா போய் பார்த்தா ரொம்ப தூரம் எந்த இடம் தெரியல தெரியல மேக்க தெரியல தெக்க தெரியல சரி வடக்க போய் பாப்போம் பாப்போம் பிரச்சனை திரும்ப ஆமா வடக்க போதான் அங்க போய் பாப்போம் அப்படி அங்க போய் பார்த்தாரு அங்க இருந்து ஒண்ணும் கேட்கல இங்க நாலு திசையில கேட்கலையே அப்ப வானத்துல இருந்து இசையா வானம் தான் பாடிட்டா வான் நிலவு பாடிட்டா தேனை அருந்தி சிறு தும்பி மேலேறி நல்லிசை நல்கிட்டார் என்ன இசை தெரியலையே இறைவா இது என்ன சோதனையா இது என்ன இசை அப்படி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு வள்ளி கிழக்கெடுத்த குழி அந்த குழியில ஒரு சிறஞ்சிரு கிளி எனக்கு பெருமான் கொடுத்தது இல்லையா எனக்கு தெய்வம் கொடுத்தா நீ மனைவி கையில கொடுக்கணும் மனைவி கையில கொடுத்தாரு முருகா நீ கொடுத்த செல்வத்தை நான் நல்லபடியாக காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பத்து நாள் விழா ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் விழா எப்படி கொண்டாடுறாங்க உண்ணாம் திருநாளாம் சாமிக்கு உயர்ந்த கொடி மரமயம் இரண்டாம் திருநாளாம் சாமிக்கு இருபுறம் பூக்குடையா மூணாம் திருநாளாம் சாமிக்கு முன்னாலே சங்கீதமா நான்காம் திருநாளாம் சாமிக்கு நவரத்ன மாலைகளாம் ஐந்தாம் திருநாளாம் சாமிக்கு அன்னபட்சி வாகனமா ஆறாம் திருநாளாம் சாமிக்கு யானையிலே வாகனமா ஏழாம் திருநாளாம் சாமிக்கு வெள்ளி தேர் புறப்பாடு திருநாளாம் சாமிக்கு வெட்டும் குதிரைகளாம் ஒன்பதாம் திருநாளாம் உருங்கும் தோரணமா பத்தாம் திருநாளாம் சாமிக்கு தெப்பம் சுத்தி வரும் பத்தாம் திருநாளாம் சாமிக்கு தெப்பம் சுத்தி வரும் பத்தாம் திருநாளாம் சாமிக்கு தெப்பம் சுத்தி வரும் பத்து நாள் திருவிழா காவடி என்ன பால்குடம் என்ன அந்த நாக்கில வேல் குத்துறது என்ன எப்படி வேலை எடுத்துப்பான் பாடுவான் பழைய குத்திடுவான் அங்க பாடிக்கிட்டு முருகனுக்கு எப்படி எப்படி விழா அங்க அறிவு வேலை செய்யல அன்பு வேலை செய்தது பக்தி வேலை அறிவு என்ன ஒரு காலத்துக்கு ஒரு அறிவு சொல்லுவாங்க ஒரு காலத்துல மாறும் அன்பு ஒன்றுதான் என்னைக்கும் அழியாது அன்பே சிவம் அல்லவா நம்மளுடைய சனாதனம் அப்படி அல்லவா சொல்லும் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்கு தாலாட்டு ஒழுங்கான தாலாட்டு நல்ல தாலாட்டுகள் சிப்ப சில பேர் முருகன் கோயில பாடுறதாக முற்போக்கு கவிதை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெட்டுகளை பாடிட்டு முருகன் தமிழ் தெய்வம் இல்லையா தமிழ் பண் முருகனுடைய பண்ணு இல்லையா அதை விட்டுட்டு பாடுறாங்களே ஒரு கோயில பாடிட்டு இருக்கான் எப்படி எப்படி முருகன் எழுத்து முருகனா தான் இருக்கு ஆனா வெட்டுகள்ல மாத்தி முருகனுக்கு ஒவ்வொரு அதெல்லாம் பாடுறான் எப்படி எப்படி முருகன் பார்த்தான் இரும்பு அந்த கோயில் இருக்கப்படாது வெளியில ஓடிட்டான் என்கிட்ட கேட்டாரு நான் கச்சேரி போயிருந்தேன் பத்து மணிக்கு மேல எங்க சரி என்கிட்ட கேட்டாரு அப்ப பிறந்து சொன்னேன் இன்னொரு கும்பாபிஷேகம் எழுதும் அப்பதான் முருகன் உள்ள வருவான் முருகன் என்றால் தமிழ் பண் தமிழே முருகன் முருகனே இங்க தமிழ் இல்லையா தமிழ்ல தாலாட்டு பாடி இந்த அம்மையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி தாலாட்டுனா இப்படி தாலாட்டு கேளுங்களேன் மாணிக்கத்தால் தொட்டில் கட்டி ஆறிராரிரோ மயில் இறகால் சிங்காரிச்சு ஆறிராரிரோ மானிடத்தில் வந்தவளை ஆறிராரிரோ தமிழ் கானம் பாடி வாழ்த்தினரோ ஆறிராரிரோ ஆறிராரிரோ ஆறிராரிரோ
செந்தமிழின் இலக்கணமோ ஆரிராரிரோ, சந்தன மர பூங்கொழுந்தோ ஆரிராரிரோ, அந்தரத்தின் அம்புலியே ஆரிராரிரோ, நம்மை தேடி வந்ததுவோ ஆரிராரிரோ, ஆரிராரிரோ ஆரிராரிரோ, மூத்தவர்கள் வந்திருந்து ஆரிராரிரோ, பார்த்தனரே குழந்தைதன்னை ஆரிராரிரோ, முந்தைய பிறவிதவம் ஆரிராரிரோ, வந்தொரு பெண்ணால் பிறந்ததுவோ ஆரிராரிரோ, ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ. குழந்தைக்கு அப்படி தாளாட்டுக்கிறது பாடிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளி கொண்டு வந்த தவம் இருக்கு இல்லையா, முருகப்பெருமான நினைத்த வண்ணமே வளர்ந்துகிட்டு இருக்க. மலையை காட்டி வள்ளி, இந்த மலையை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. ஊத்து பாக்குது இந்த குழந்தை, பார்த்துட்டு சொல்லுது, மலை பச்சை பச்சை இருக்கு, செடியா இருக்குது, எல்லாம் கொடியா இருக்குது, எல்லாம் மரமா இருக்குது, இதெல்லாம் பார்த்தா எம்பெருமான் முருகப்பெருமான் ஏறி செல்லக்கூடிய வேல் இருக்கு இல்லையா, வேல்ல புடிச்சுட்டு போறல அந்த மயில் மாதிரி தெரியுது அப்படின்னா. அப்ப வேல் மாதிரி என்ன தெரியுது, இன்னும் சொல்ல வேண்டிய வேல்னு அது கூர்மையா இருக்குது, அதை பார்த்தா வேல் மாதிரி எனக்கு தெரியுது. மலையின் கூர்மை வேலை காட்டுகிறது, பசுமை அந்த மயிலை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி வள்ளி எதை பார்த்தாலும் தெய்வங்கிறது சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு. ஆனந்தம் அவளுக்கு தாங்கல. நம்பிராஜன் பார்த்தான், கண்ணிரண்டில் வைத்தவளை வளர்த்தான். 12 வயசாச்சு, 12 வயசாச்சு. இது அவங்க குல வழக்கம் என்ன, பழக்கார வீட்டு பிள்ளைன்னு சில பேர் வேலைக்கு வர மாட்டான். வசதிக்கு எனக்கு ஏன் சார் வேலைக்கு போகணும், வசதி இருக்கு சார் எனக்கு, வசதி இருந்தாலும் வேலைக்கு போகணும். ஆமா, இப்ப ராஜாக்கு இல்லாத வசதியா தானே. நம்பி ராஜா என்ன பண்ணாரு, நான் வசதி உள்ளவன் தான், மன்னன் தான், இருந்தாலும் குல விளக்கப்படி அவ பரவல இருந்து ஆலோலம் அங்க திருடி திட்டம் வந்த பரவலை விரட்டணும், தினைப்புறத்தை நிக்கணும், வேலை செய்யணும், அவளும் பாடுபடணும் அப்படின்னு கையில கவனம் கொடுத்து ஒரு பரனை கட்டி அந்த பரன் மேல நிறுத்தி, நீ பாடுபடுமா, நீ வேலை செய்யி, அரச குலமாக இருந்தாலும் உழைப்பு ஒழுங்கா இருக்கணும், உழைப்பு வந்து மனித குலத்துக்கே உள்ளது அப்படின்னு சொல்லி மகளை தனியாக நினைக்கிறாரு. ஆலோலங்கடியாலோலங்கடியாலோலம், ஆகாய திருடர்களாய் வரும் அழகு பறவைகளாலோ. ஏ பறவைகளே, நீங்க வந்து ஆலோலத்துல தனிப்பணத்துல வந்து கதலத்தை கொச்சிட்டு போறீங்க, திருட்டு போறீங்க. நீங்க யாரு தெரியுமா, ஆகாய திருடர்கள், வான் மூலமா வர்ற திருடர்கள். நீங்க எப்படி சொல்லி சொல்ற, ஆகாய திருடர்களாய் வரும் அழகு பறவைகளாலோலம், ஆகாய திருடர்களாய் வரும் அழகு பறவைகளாலோலம், படை கவுதாரி வானம் பாடி பறவைகளாலோலம், கள்ளமாய் உள்ளே வந்திடும் புள்ளினங்காளாலோலம், எல்லை அறியா அம்மா நிம்மான் எம்மானாயினும் ஓடிடுங்க, தொல்லை தரும் விலங்கு கூட்டமே தூரத்தில் நின்னே பாட்ட கேளுங்க, ஆலோலம் ஆலோலங்கடி ஆலோலங்கடி ஆலோலம், ஆகாய திருடர்களாய் வரும் அழகு பறவைகளாலோலம். நாராயண அப்படின்ட்டு வர்ற முருக நாரதர் இருக்கார்ல, ஒரு முருகா அப்படின்ட்டு வர்றாரு. அவர் இடத்துக்கு மாத்து உரல் மாத்துவான்ல, அதானே முழக்கத்தை இடத்துக்குத்தால் மாத்துற முறை இருக்குல்ல, முருகன் கதையில இருந்து ஆரம்பம். முருகா அப்படின்ட்டு வர்றாரு நாராயணா. அவர் சொல்லிட்டு சொல்லுவாரு, முருகனுக்கு வாய்த்த வள்ளி, முருகனுக்கு வாழ்க்கை துணைவியாக வரப்போற வள்ளி, இங்க திரைப்புறது ஆயுள் ஒட்டி கொண்டிருக்காள், கவனம் வீசிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட்டு ஆக முருகன் போய் இந்த செய்தியை சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படின்னு நேரங்கிறது வர்றாரு. திருத்தணிக்கு வர்றாரு. திருத்தணியில என்ன தெரியுமா கதை, கந்தமலையிலிருந்து வள்ளி திருமணத்தை சிறப்பா நடத்தணுமே அப்படிங்கறதுக்காக முருகப்பெருமாள் திருத்தணியில வந்து உட்கார்ந்துருக்காரு. வந்தது நாரதர் குறும்பு ஆரம்பமாது, நாரதர் கழக நன்மையில முடியும், நாரதர் குறும்புன்னு சொல்லுவாங்க. நாரதர் நம்மளுடைய இதிகாசங்கள்ல போறான், புராணங்கள்ல போறான், அதை குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அத்தனை குதூகலமாவே முடியும், முடியும் மகிழ்ச்சியா முடியும். இங்க வந்தாரு, மயிலாசனத்துல உட்கார்ந்துருக்காரு நம்ம முருகப்பெருமான். இவன் வந்து பாடுறாரு, முருகன் வந்து பாட வந்து இப்ப ஒரு ஆளை பார்க்க போறான், ஐயா பெரியவங்களை பார்க்க வந்தாங்க, ஒரு கடுதாசி எழுதாங்க, மகாராஷ்டிரி மகாரணம் பொருந்தி எழுதுவாங்க, உயர்தர் எழுதுவாங்க, திருவாரூர் திருவாளர் சொல்லி போட்டு எழுதுவாங்க, சில பேர் எழுதுவாங்க, ராசா வர்றாருன்னா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட சொல்லுவாங்க, சொல்லுங்க ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக வீரகேசரி சூடான கேசரி பராக் பராக் பராக். இப்படித்தான் சொல்லு, யாருக்கு அடைமொழி உண்டு, அடைமொழி சிறப்பு ஒண்ணுமே இல்லாத கூட ஒரு திரு உண்டு உண்டு இல்லையா. ஆனா முருகப்பெருமான் வந்து பாடும்போது நாரதரங்கிறது எப்படி வந்து பாடுறாருன்னா, எப்படி ஒரு உரிமையோட உரிமை அன்பு எப்படி பாடுறாரு, கந்தா கடம்பா கார்த்திகையா
வேலவா முருகா முருகா முருகா, நான் எப்படி ஒரு காட்சியை பார்த்தது தெரியுமா முருகா? சொல்லட்டுமா? திரைப்புறத்துல வரும்போது எப்படி ஆரம்பிக்க பாருங்க. திரைப்பூ நம் தனிலோரு பொண்ணு, முருகா திணைப்பூ நம் தனிலோரு பொண்ணு. எப்படி இருக்க, ஒரு பெரிய மனுஷனை பார்க்க வந்திருக்காரு நாரதர். பார்த்து என்ன சொல்ல, வர்ற வழியில ஒரு பொண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நாரத குறும்புன்னு பேரு. அதான் எப்படி குறும்பு? திணைப்பூ நம் தனிலோரு பொண்ணு, முருகா திணைப்பூ நம் தனிலோரு பொண்ணு. முருகா, அந்த பொண்ணுன்னு சொன்ன என்ன தப்பா இருக்காது, அது யார் தெரியுமா? யார் அந்த பொண்ணை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அவ கண்ணையும் பார்த்தேன். அடடா, அந்த கண்ணு என்ன சொல்லுது? என்ன சொல்லு? அது திருத்தணி முருகனை நினைக்கிற கண்ணு, திருத்தணி முருகனை நினைக்கிற கண்ணு. முருகா, உனக்கு தப்பு இல்ல, அப்படிதான் இருக்கும். உன்னோட உனக்கு இன்னொன்னு, முருகா உன்னோட உனக்கு இன்னொன்னு. இப்படி சொல்கிறானே நாரதன் என்று தப்பாக நீ என்ன கருதி விடாதே. அவள் யார் தெரியுமா? யார்? உலகமே கையெடுத்து வணங்க போறவ. அப்பேற்பட்ட மாது பத்தி சொல்ற. உலகத்தில் மாற்றறியா பசும் பொண்ணு, உலகத்தில் மாற்றறியா பசும் பொண்ணு. அழகுக்கு அழகு செய் பொண்ணு, அழகுக்கு அழகு செய் அழகு. அந்த அழகுடன் பழகிட வருகு தோரழகு, அழகினும் அழகான நிகழ்ச்சி. அந்த அழகு பொண்ணு அனைவருக்கும் மனசுக்குள் மகிழ்ச்சி. செந்தூர திலகத்தை கண்டேன் முருகா, செந்தூர திலகத்தை கண்டேன் முருகா. ஒரு பந்தம் இருக்கு, நான் சொல்லட்டுமா? கந்தமலை கொரு வள்ளி மலை கொடு பந்தம் இருப்பதை சொல்ல வந்தேன். கந்தனை சொல்ல வந்தேன். வேல் முருகா வடிவேல் முருகா, வடிவேல் முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா வடிவேல் முருகா, வடிவேல் முருகா வடிவேல் முருகா. முருகா ஒரு அமைப்பு பத்தியா? எல்லாம் உன்னுடைய நீ கார்த்திகே, உனக்கு நட்சத்திரத்துக்கு உனக்கு தொடர்பு தொடர்பு. அவ பரணில் இருக்கா? இப்ப நட்சத்திர பட்டியல பார்த்தா கூட சொல்லி பரணி கார்த்திக் கிட்ட கிட்ட கிட்ட. ஆமா, அது மாதிரி. அது நம்ம பாட்டுல சேர்த்திருக்கேன். நாரதர் பாட்டை நீ கொஞ்சம் பாட்டேன். கிருஷ்ணபுரம் தான் என்ன ரொம்ப பாராட்டுறாரு. அதான் நீ கொஞ்சம் 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 பாராட்டேன். கார்த்திகையை எதிர்பார்த்தொரு கன்னியும் பரணியில் இருப்பதை பார்த்து வந்தேன். கார்த்திகையை எதிர்பார்த்தொரு கன்னியும் பரணியில் இருப்பதை பார்த்து வந்தேன். அந்த பரணியும் கார்த்திகை பக்கம் இருப்பதை பணியுடன் நினைவு சொல்வேன் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வடிவேல் முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா வடிவேல் முருகா, வடிவேல் முருகா வடிவேல் முருகா. நாரதருக்கு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? ஆமா. தமிழ் கவிதை எப்படி எழுதுறாரு? தமிழ் கவிதை நாரதருக்கு எப்படி வருது? ஆமா. தெய்வங்களுக்கு எல்லா கவிதையும் வரும் போல இருக்கு. எல்லா கவிதையும், எல்லா மொழி, எல்லா மொழி எல்லாம் கடந்தவர்கள். ஆமா. இந்த வார்த்தை கேளு. மானிடம் மாண்புற மானிடம் தோன்றிய மான்மகள் மங்கையை வணங்கி வந்தேன். மானிடம் மாண்புற மானிடம் தோன்றிய மான்மகள் மங்கையை வணங்கி வந்தேன். கானிடை உனக்கு ஒரு சொந்தம் இருக்குது, கண்டறியாதன கண்டு வந்தேன். வேல் முருகா வடிவேல் முருகா, வடிவேல் முருகா வடிவேல் முருகா, வேல் முருகா வடிவேல் முருகா, வடிவேல் முருகா வடிவேல் முருகா. கண்டறியாதன கண்டு வந்தேன்ங்கிற வார்த்தை எங்க உள்ளது தெரியுமா? தேவாரத்துல உள்ளது. யார் சொல்லுகிறது? சொல்லக்கூடிய ஒரு திருநாவுக்கரசர் சொல்றாரு. ஆமா, அது கிராமிய இலக்கியத்துல என்ன அழகா வருது, என்னுடைய வில்லுப்பாட்டுல. அப்படி தெய்வத்தை ஒழுங்கா வணங்கினா என்ன நேரத்துல என்ன வார்த்தை கொடுக்கணும் தெரியும். ஆமா, நாவுக்கரச பெருமான் கொடுக்கிறாரு நம்மளுடைய வில்லுப்பாட்டுக்காக ஒரு வார்த்தையை. கண்டறியாத கண்டேன் அப்படி எங்க திருவாரில்ல. ஆமா, அது மாதிரி கானிடை உனக்கு ஒரு சொந்தம் இருக்குது, கண்டறியாத கண்டு வந்து பலே பலே முருகா.